இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் தொல்காப்பியத்தில் மண்ணினுடைய வகைப்படுத்தப்பட்டு நிலத்தினுடைய வகைப்படுத்தப்பட்டு முல்லை நில மக்களாக, மருது நில மக்களாக, பால் நில மக்களாக, நெய்தல மக்களாக, புரிந்தல மக்களாக வாழ்ந்த தமிழ் மக்கள் பல்வேறு விதமான ஊடுருவல்களால் சாதி என்ற வியாதிக்கு ஆளாகி தமிழர்கள் என்ற அடையாளத்தை முற்றாக துளைத்து இந்த மண்ணிலே மட்டுமல்ல கடல் கடந்தும் கரை கடந்தும் அவர்கள் அரை அடிமைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கக்கூடியவர்களைப் போல எண்ணற்ற பகுதிகளிலே முற்றாக நிறைவேற்றவர்களாக தமிழ் உணர்வற்றவர்களாக பல அரை இடங்களிலே, பல நாடுகளிலே, பல மண்களிலே அரை நினைவோடும் கால் நினைவோடும் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஜாதிகளிருந்து மதம் கடந்து ஒரே இலையிலே தமிழர் என்ற ஒரே இலையிலே இணைத்திட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழனும் தமிழராக நடமாட முடியும், ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழனும் தமிழராக நடமாட முடியும். அது இந்தோனேஷியாவிலும் மலேசியாவிலும் ஃபிஜியிலே இருக்கக்கூடிய தமிழரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அடிப்படையிலே அந்த தமிழ் உணர்வு வளர்க்கப்பட வேண்டும். இடையிலே வந்த திராவிடம் இடையிலேயே போய்விட வேண்டும். எனவே நம்மை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு ஒன்றுதான், அது ஈழ விடுதலைக்கும் அடிப்படை என்பதை நினைவிலே வைத்துத்தான் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். பல பேர் புதிய தமிழகம் கட்சியினுடைய உலகத் தமிழர் பாதுகாப்பு மாநாடு நாங்கள் கோவையிலே நடத்த முற்பட்டப்படுத போது இங்கே தமிழகத்திலே இருந்து மட்டுமல்ல வெளிநாடுகளுடைய வேறு விதமான ஐயங்களோடு கேள்விகளை எழுப்பினார். ஆனால் எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய செயல்பாடுகள், கட்சியினுடைய அறிக்கைகள் பல பேருக்கு தெரியாதனுடைய விளைவாக பல சந்தேகங்கள் இருந்தது. நான் 1996 முதல் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என்னுடைய கன்னி பேச்சிலே நான் ஆற்றிய உரை உலகெங்கும் பிரிந்து போவதற்கு சண்டை போடுவார்கள், ஆனால் நான் ஒன்றாவதற்காக சண்டை போடுகிறேன் என்ற கருத்தை வலியுறுத்தேன். ஒன்றாவது என்று சொன்னால் ஒரே கிராமத்தில், ஒரே ஒன்றியத்தில், ஒரே மாவட்டத்தில், ஒரே நாட்டில் ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் ஒருவர் தேவராக, ஒருவர் மரபராக, ஒருவர் கல்லாராக, ஒருவர் செட்டியாராக, ஒருவர் வன்னியராக, ஒருவர் முதலியாராக, ஒருவர் தேவேந்திர வரலாக, அருந்ததியாக, ஆதிராவராக, இப்படியெல்லாம் ஒரு நாடு அல்ல, ஒரு ஊரே, ஒரு வீதியே பல கூறுகளாக இருந்திருக்கக்கூடிய அவர்கள் இருக்கிறார். எங்கள் தமிழகம் ஒரே தமிழர் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டுமோ? நான் உயர்ந்த ஜாதி தமிழன், நீ தாழ்ந்த ஜாதி தமிழன், நீ இடைச்சாதி தமிழன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு நீ வண்ணா, நீ நாவீரன், நீ தக்கலியன், நீ பயன் என்று தமிழர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருக்கு. ஒருவர் உன்னை தாழ்த்துவது, ஒருவர் உன்னை கொடுமைப்படுத்துவது, ஒருவர் உன்னை இகழ்வது, ஒருவர் உன்னை உதாசீனப்படுத்துவது, இது வேறு மொழி பேசக்கூடியவர் அல்ல, வேறு
இனத்தினர் நாட்டினருடைய அல்ல, ஒரே மொழி. ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் ஒரே மொழியை பேசக்கூடிய இடத்திலே தமிழர் என்ற உணர்வு ரதத்தோடு. சமீப காலமாக தமிழகத்திலே குறிப்பிட்டு ஒரு பெரிய தலைவராக முன்வைக்கப்படுகிறது. தமிழ் இனம் அல்ல என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் முன்னோர்கள், நாம் இனமா இல்லை சமுதாயமா என்பதை தெளிவுபடுத்துவது போன்றான ராஜ்யத்திலே உடனடியாக இருந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் திராவிடம்தான் இனம், தமிழ் சமுதாயம் என்று முன்வைக்கப்பட்டு திராவிடர்களுக்குள்ளே தமிழர்கள் உள்ளடங்கியவர்கள் என்ற வாதம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே பேசிய ஒரு கூட்டத்திலே இருந்து நேற்று காலையிலே பத்திரிகையை வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தமிழருக்கு இன அடையாளம் இல்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது எப்படி ஈழத்திலே தமிழர்களுக்கான தனி ஈழம் பெறுவதற்கு உங்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள்? எனவே மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த ஒரு கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழர்கள் ஒரு இனமா, மொழிவெளி இனமா இல்லையா, நிலவெளி இனமா இல்லையா, இனவெளி தமிழர்கள் இனமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால் திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்று என்று சொல்லுகின்ற ஒரு சூழலை ஏற்படுகின்ற பொழுது திராவிடர்கள் தான் திராவிடர்கள் துணை போகும் விதத்தில் இலங்கை அரசுக்கு போர்க்கருவிகளை வாரி வழங்கிய இந்திய அரசு இப்போது போர் குற்றவாளி என இலங்கைக்கு நிவாரணம் உதவி என்ற பெயரில் தமிழ் மக்கள் இந்திய மக்கள் வரிப்பணத்தை வாரி வழங்குவது அதிகார அராஜகத்தின் உச்சம். இதை தமிழ் மக்கள் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆட்டுப்பட்டியில் அடைக்கப்பட்டிருக்கும் அப்பாவி ஆடுகளுக்கு ஓநாய்கள் மூலமாக உதவ முயல்வது எந்த விதத்திலும் அறிவுடவை அல்ல. எனவே மக்கள் தமிழ் மக்கள் வரிப்பணத்தில் போர் குற்றவாளி இலங்கைக்கு நிவாரண உதவி என்கிற பெயரில் நிதி வழங்கப்படக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே இலங்கைக்கு வழங்கியுள்ள நிவாரண உதவிகள் எந்தெந்த விதத்தில் செலவழிக்கப்பட்டுள்ளன என்கிற முழு விவரத்தையும் இலங்கையிடம் அதிகாரபூர்வமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த தகவல்கள் உண்மையானவைதானா என்பதை ஐயத்து கிடமின்றி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த விவரங்களை ஒரு வெள்ளை அறிக்கை மூலம் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்றும் இந்திய நடுவண் அரசு மற்றும் தமிழக அரசை இந்த தமிழ் மக்கள் மன்றம் கேட்டுக்கொள்கிறார். கருத்துரிமை சுதந்திரத்தை பறிக்காதே மறுக்காதே, போர்க்குற்றத்தை மறைக்காதே என்ற கருத்தை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எனது கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கும் வாய்ப்பளித்த கருத்துரிமை கழகத்தினுடைய நண்பர்களுக்கு, இயக்குனர் பூரந்தி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில பதவியேற்றிருக்கின்ற தோழர் ஆர் நல்லகண்ணன் அண்ணன் அவர்கள், உரையாற்றி சென்றிருக்கின்ற அண்ணன் முதலமைப்பித்தன் அவர்கள், குளத்தூர் மணியவர்கள், தமிழரின் மணியின் பழக்கற்பையா அவர்கள், ஸ்ரீ மகேந்திரன் அவர்கள், மணியரசன் அவர்கள், தியா அவர்கள், அஜிதா அவர்கள், சரஸ்வதி அவர்கள் மற்றும் நிறைவுரை ஆற்றவிருக்கின்ற அண்ணன் வைகோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்திலே கருத்துரிமை பறிக்கப்படுவது
எந்தளவுக்கு உச்சகட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், சாதாரணமான ஒரு அரங்கிலேயே ஆளும் கட்சி தவிர பிற அரசியல் கட்சிகள் அல்லது அமைப்புகள் கூட்டங்களை நடத்துவதற்கு கூட காவல்துறையோட முன் அனுமதி இல்லாமல் நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு அவசர நிலை பிறகுதத்தை புகுந்த ஒரு நிலைமை தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உருவாக்கப்படுது. ஒரு தேக்கத்தை ஒரு தயக்கத்தை உடைக்கறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலிலே ஒரு சிறிய அளவிலான கூட்டத்தை தியாகநகர் தியாகநகர் ஒரு பள்ளியிலே அண்ணன் கௌரேஜியுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அதற்கு பிறகு கோவையிலே உலகத் தமிழர் பாதுகாப்பு மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு ஏறக்குறைய 3 மாத காலத்திற்கு மேலாக முன்பாக அனுமதி கேட்டும் கூட அந்த மாநாட்டுக்கு நடைபெறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பு வரையிலும் காவல்துறை அனுமதி கொடுக்காமல், இதனாலேயும் தமிழகத்திலே மட்டுமில்லை இந்திய அரசியலே இல்லாத அளவிற்கு